ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம். அதுக்கு ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சுருக்கணும். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், ஒரு நாலு வெங்காயம், கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தலை வெட்டி வச்சுருக்கணும், ஒரு நாலு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம், புதினா கொஞ்சம், ரெண்டு தக்காளி, சோம்பு கசகசா அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், இந்த கொத்தமல்லி தூள், இது வந்து தாளிக்கிறதுக்கு வேண்டிய சாமான்ங்க. கிராம்பு, மராட்டி மொட்டு, ஸ்டார் பூ, கொஞ்சம் ஜாதிக்காய், அப்புறம் ஏலக்காய், இந்த கடற்பாசி கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, இதை வச்சு தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம், நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய். இதில் தாளிக்கிற பொருள் போடும், மசாலா போடும், வெங்காயம் போடும், ஜாதி ஜாமனையும் கட்டி போடுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், வெங்காயம் வதங்கிறதுக்கு போல அதுக்கு காயா உப்பு சேர்த்து கொஞ்சம் பாயை நம்ம வந்து வெள்ளையெல்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள்லாம் மிளகாத்தூள்லாம் போடல, போடாமல் வெள்ளையாக சேர்க்கிறோம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடல, போடாமல் வெறும் மல்லித்தூள் மட்டும் போட்டு வெள்ளையாக சேர்க்கிறோம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் புதினா சேர்க்கணும், சும்மா வாசனைக்காக சேர்க்கணும். மல்லித்தலை சேர்க்கணும், மல்லித்தலை கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லி தூள் சேர்க்கிறோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். என்ன மிளகாத்தூள் போடல, அதனால் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிடுறேன். அப்போ கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோம்பு கசகசா அரைச்சதையும் ஊற்றி நடக்கிறோம். கசகசா போட்டுக்கிட்டு
இதுல தண்ணி ஊத்தி தண்ணி சேர்த்து குழம்பு கொதிக்க விடும். பச்சை வாசனை போய் குடிக்கிறதுக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம், சிம்மில் வைக்க போகிறோம். இப்போ நல்லா அது வெங்காயம் மசாலாலாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து அதில் காலை போடுறோம், வேக வச்ச கால். அதில் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருப்போம், இதையும் தக்காளி வெந்தவுடனே அரைச்சி வச்ச தேங்காய் பழம் ஊற்றிட்டு இறக்கிட்டோம். தக்காளி போட்டு கிளம்பி கால் போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தேங்காய் பழம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்துட்டு தரோம். இப்போ பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை போல் சர்வ் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்களும் மாட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பு நல்லது, இடுப்பு எலும்பு வலியெல்லாம் இருக்காது. இந்த ஜவ்வெல்லாம் தேயுதுல்ல அதெல்லாம் அதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இந்த இதில் இருக்க பிசு பிசுப்பு ஜெல் மாதிரி இருக்கும் இதில், அதுக்கெல்லாம் இது நல்லது. அதனால் இந்த பாயாவை வாரத்தில் ஒரு நாள் கூட செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.